பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவ்வியக்த முரளியின் ஆதாரத்தில் துணைவனாக மற்றும் சாட்சி நிலையில் இருந்து கொண்டே மகிழ்ச்சியான ஸ்திதியில் நிலைப்பதற்கான அனுபவம் செய்வதற்காக நினைவு பயிற்சி செய்வோம். வாருங்கள். ஓம் சாந்தி. நான் ஜோதிர் பிந்து ஆத்மா. அன்பு கடல் ஷிவ் பாபாவை மனதால் நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். பாபாவும் என்னை அன்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார், சக்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாப் தாதா அன்போடு என்னிடம் சொல்கின்றார், என்னுடைய மிகவும் அன்பான, மிகவும் பிரியமான செல்லமான குழந்தையே, கோடியிலும் சிலர் மற்றும் அந்த சிலரிலும் ஒருவராக நீ இருக்கின்றாய். அன்போடு என் தலை மீது கை வைத்து மிகுந்த அன்பையும் சக்தியையும் கொடுத்து கொண்டே எனக்கு துணையாக பாபா இருக்கின்றார். சுயம் சிருஷ்டியை படைக்கும் சர்வசக்திவான் பரமாத்மாவின் அன்பின் பாலனை கிடைப்பது, அவரது துணை கிடைப்பது, இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு சுகம் சாந்தி கிடைப்பது, சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் பாபாவுடன் உயர்ந்த நடிப்பு கிடைப்பது, சங்கம வேளையில் உயர்ந்த பிராமண பிறவி கிடைப்பது, இவை அனைத்தும் என்னுடைய சௌபாகியம். என்னை போல மகிழ்ச்சியான அதிர்ஷ்டசாலியான ஆத்மா முழு கல்பத்திலும் வேறு யாரும் இல்லை. இப்படி என்னை ஆக்கக்கூடிய என்னுடைய துணைவன், என்னுடைய பாபாவை மிகவும் அன்போடு பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த அலௌகீக குஷியில் என்னுடைய மனம் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய நடத்தையில், முகத்தில், கண்களில், வார்த்தையில், அனைத்து விதத்திலும் என்னிடமிருந்து குஷி பொங்கி வழிகிறது. நான் மகிழ்ச்சியான ஆத்மா ஆவேன். என்னுடைய முகத்தில் குஷி தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. பாபாவின் தெய்வீக சக்தியின் கிரணங்கள் என் மேல் பட்டு கொண்டிருக்கிறது. மற்றும் என்னிடமிருந்து நாலாபுறமும்
உஷையின் கிரணங்கள் பரவி கொண்டிருக்கிறது. ஆத்மாவாகிய என்னிடமிருந்து ஒவ்வொருவருக்கும் குஷி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் யாராவது அலைந்து கொண்டிருந்தாலும், குழப்பம் அடைந்து கொண்டிருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், என்னுடைய தொடர்பில் வந்தவுடன் குஷியின் அலைகளில் வந்து விடுகிறார்கள். இந்த குஷி அவர்களுக்கு உறுதுணையாக ஆகி கொண்டிருக்கிறது. அதனால் நான் குஷியாக இருப்பது கூட உலக நன்மையின் காரியத்தில் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பாப் தாதா என்னை குஷியின் ஊட்டச்சத்தின் மூலம் ஆரோக்கியமாக ஆக்குகின்றார் மற்றும் குஷியின் அளவற்ற பொக்கிஷத்தால் நிறைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி பாபா விரும்புகிறாரோ அதுபோல என்ன நடந்தாலும் சரி, தன்னுடைய மனம் மூலமாகவோ அல்லது மற்ற ஆத்மாக்கள் மூலமாகவோ அல்லது இயற்கையின் மூலமாகவோ வாயுமண்டலத்தின் மூலமாகவோ என்ன நடந்தாலும் நான் குஷியை விட்டுவிடக்கூடாது. விஷயங்களின் விளையாட்டுகளை மறந்து குஷியில் இருப்பதற்கான திட சங்கல்பம் செய்து கொள்கின்றேன். அதற்காக சாட்சியாளர் என்ற ஆசனத்தில் அமர்ந்து விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றேன். பாப் தாதாவுடன் இருந்து கொண்டே சாட்சியாளர் என்ற ஆசனத்தில் எப்போதும் உறுதியாக இருக்கிறேன். நான் பாபாவின் இதய சிம்மாசனதாரி ஆத்மா. பாபா என்னை சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரியாக உருவாக்கியுள்ளார். பாபா உடைய துணையுடன் சாட்சியாளர் மற்றும் மகிழ்ச்சியான சிம்மாசனதாரியாக எப்போதும் இருப்பதற்கான புருஷார்த்தத்தில் இருக்கின்றேன். எப்போதும் சிம்மாசனதாரியாக இருப்பதற்கான ராயல்டி மேன்மையான சன்ஸ்காரத்தை
இப்பொழுதிலிருந்தே நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். எவ்வாறு பேட்டரி சார்ஜ் ஆகிறதோ அவ்வாறே முழு கல்பத்திற்காக இப்பொழுதிலிருந்தே குஷியினுடைய சன்ஸ்காரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உயர்ந்த லட்சியத்தின் மீது பாப் தாதா எனக்கு பிரேரணையும் கூடவே எச்சரிக்கையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். குழந்தாய், சதா ஊக்கமுடன் இருக்க வேண்டும். கவலையுடன் இருக்கக்கூடாது. உன்னுடைய பலவீனம்தான் விதவிதமான மாயையின் ரூபமாக ஆகிவிடுகிறது. மாயாவை பார்த்து பயப்படக்கூடாது. உங்களுக்கு முன்னால் மாயை ஒரு எறும்பு கூட கிடையாது. இறந்து போய் உள்ள எறும்புதான். அது வெறும் பயத்தை ஏற்படுத்தும். பாபாவுடைய இந்த சமிக்கையினால் நான் மாயாவிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கின்றேன். மாயாவின் பல ரூபங்களை நான் தெரிந்து கொள்கின்றேன். ஞானம் நிறைந்தவனாக ஆகி நானும் பல ரூபம் எடுத்து மாயாஜீத் ஆகி கொண்டிருக்கின்றேன். எனக்கு மாயாவிடமிருந்து எப்போது எப்படி பரீட்சை வருகிறது? எந்த மனிதனால் எந்த சூழ்நிலையால் நான் பாதிக்கப்படுகிறேன்? நான் எந்த விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும்? எந்த விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? எந்த விஷயத்தில் புதுமையை கொண்டு வர வேண்டும்? இதிலெல்லாம் நான் தெளிவை கொண்டு வருகின்றேன். சேவையில், நினைவில், தாரணையில், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருக்கின்றேன். சர்வசக்திவான் பாப் தாதா எப்போதும் என்னுடைய துணைவனாக இருக்கின்றார். கடைசி நேரத்திற்கு முன்பாகவே எவ்வளவு சக்தி வேண்டுமோ அவ்வளவு நிரப்ப வேண்டிய சமயம் இது. கடைசி பரீட்சைக்கு முன்பாகவே நான் தயாராக இருக்க வேண்டும். பாபாவை
எப்போதும் துணையாக வைத்து கொண்டு முழுமையான முயற்சியில் மனப்பூர்வமாக ஈடுபட்டுள்ளேன். நான் என்னுடைய அனைத்து சுமையையும் பாபாவிற்கு கொடுத்து விட்டேன். பாபா துணையாக இருக்கின்றார். பாபாவுடைய காரியம் பாபா செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். நான் மாஸ்டர் சுகத்தின் கடல். மாஸ்டர் குஷியின் கடல். மாஸ்டர் அன்பின் கடல். பாபாவிற்கு சமமான ஒளி மற்றும் சக்திகள் நிறைந்த ஆத்மா ஆவேன். ஓம் சாந்தி.